हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल कॉकटेल पेंगल। इनको डेलीशियस रेसिपी नम्बर पाकपोम तंदूरी चिकन। अब नम्बर वीटल अवन इलाम ग्रिल इलाम इन स्पेल एदाम अंड गैस फ्लेम डेरक्टा सुड़ाम और सिंपल अंड मैजिकल वे एपी पड़े पाकपो। अंड वीडियो रे हापी न्यूसपे अंड वीडियो वीडियो ब्लूपर्स आड पड़े सो वीडियो स्किपन फा पांग अंड एंजॉय पड़ूंग। इन पेन वो அதில் ஒரு ஸ்பூன் தனியா. இந்த ரெசிபிக்கான மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண போகிறோம், அதுக்காக இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது ஆயிலெலாம் எதுவும் போடாதீங்க, ஒரு பே லீஃப் ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் தென் ரெண்டு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், நீங்கள் பிளாக் ஏலக்காய் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு கிராம்பு அண்ட் பாதி அன்னாசிப்பூ நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு காரம் தேவையில்லைங்களா, அதுக்காக நாலு காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்ல காரமாக இருக்கும், ஸோ நாலு போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கருகாமல் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க, வாசனையாக இருக்கும் நல்லா. அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, இருந்தாலும் சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சாரிங்க, நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போடும்போது அந்த சிக்கனோட ஸ்மெல்லாம் அதை அடிச்சிடும். இப்போ இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன், நல்லா வாசனை வர அளவுக்கு லைட்டாக செவக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவை அப்படியே இதில் போட்டு மேரினேட் பண்ணுறத விட ஒரு நைஃப் வச்சு எல்லா பீசஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அது உள்ள பீசஸ் உள்ளேயும் மசாலா நல்லா இறங்கும், ப்ளஸ் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் 2-3 ஸ்லிட்ஸ் போட்டுடுங்க. போட்டுட்டு அடுத்தது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலா, இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. நான் வந்து கம்மியான சிக்கன் எடுத்துருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் இதை அரைக்கும் போதே நான் வந்து சால்ட் இதிலே போட்டு கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன், ஸோ நான் இப்போ சால்ட் தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் புளிப்புக்காக நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். திக்கான கர்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி எடுத்துட்டால் மசாலா வந்து அதோடு நல்லா பிடிக்காது, சிக்கனோடு நல்லா ஒட்டி இருக்காது, அதுக்காக திக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடுவோம். எல்லா பீசஸ்லேயும் அந்த ஸ்லிட்ஸ்லேயும் நல்லா படுற மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து மூடி போட்டு 20-30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. அண்ட் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெளியவே நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நல்ல மசாலா வந்து சிக்கன் பீசஸில் ஊறி இருக்கு. இப்போ இது நம்ம குக் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. இப்போது மேஜிக்கல் வே என்னன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போது கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து இரும்பு தவா அந்த மாதிரியான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். அண்ட் நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது அடுத்த நாள் தோசை வராது. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொரிச்செலாம் எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஆயில் விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆயிலில் போடும்போது சிக்கன் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால இது வெடிக்கலாம் வெடிக்காதுங்க, நம்ம தைரியமாக நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். அண்ட் உடனே போட்ட உடனே திருப்பாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா வேகட்டும். அது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பும் போது இன்னொரு பக்கமும் நல்லா ஈவனாக வேகும்.
ரெண்டு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது என்னென்னா, மலேசியா அண்ட் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்மளோட வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆத்தென்டிக் டிஷ்ஷஸும் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம நான்ஸ்டிக்கில் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஈஸியாக அடி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இரும்பு பார்த்துட்டுல இப்போ நான் திருப்பிட்டேன். அண்டு இந்த பக்கமும் நல்லா 3 நிமிஷம் ஃப்ரை பண்ண விடலாம். ரெண்டு பக்கமும் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ உள்ளெல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நல்லா வெந்திருக்கும். நமக்கு வந்து எந்தெந்த பக்கம் ரோஸ்ட் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் இப்படி லைட்டாக திருப்பி விட்டு ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டு போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சில இடத்துல மட்டும் ரோஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது. அதை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி எந்த இடத்துல ரோஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை மட்டும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 மினிட்ஸில் இப்போ வெந்துடும். சிக்கன் எப்பவுமே சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா. இப்போது 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு இப்போ நல்லா சிக்கன் வெந்து வந்துடுச்சு. அண்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டும்தான் மிஸ்ஸிங். நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்த்துருவோம். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கறி பீஸ், சார்கோல் அடுப்பு கறி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி பர்னர் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் அதை நெருப்பில் சூடு பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் ரெட் ஆகிற வரைக்கும் சூடு பண்ணுங்கள். அடுப்பு கறி கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னா, கொட்டாங்கச்சி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பர்னர் மேலே வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் கறி துண்டு கிடைக்கும். அது மாதிரி கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா ரெட் ஆகிட்டு வருது. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை அப்படியே எடுத்து, நான் வந்து இரும்பு பேனில் பண்ணதுனால அப்படியே வைக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் அலுமினியம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கிளாஸோ போலோ அதில் போட்டு நடுவில் வச்சுருங்க. இப்போ ஏற்கனவே நல்லா ஸ்மோக் வருது, அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது மேலே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில், நம்ம சமையல் எண்ணெயை வந்து அது மேலே விட்டிங்கன்னா நல்லா அதிகமாக புகை வரும். இப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு பிளேட் போட்டு அதை மூடி வச்சுருங்க. 1 to 2 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, இல்லைனா ரொம்ப அதிகமாக அந்த ஸ்மெல் வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிட்டுருக்கோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்ல புகை வந்துட்டு இருக்குது. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சார்கோல் பீஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாசனை வர அளவுக்கு நல்லா வரும். அச்சோ, கீழே வந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேனா, இல்லை உடச்சி போட்டுருவா, இது பறக்குது அப்படியே. இது ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பர்னர் மேலே வைங்க. ஓய்யோ, நிற்காதோ பாப்பா. நிற்குது நிற்குது. ஓகே.